சேனல்ல நம்ம வந்து ஒரு கிளே வந்து ரெடி பண்ண போறோம் பாருங்க இது ஹோம்மேட் கிளே கடையில எல்லாம் வாங்கல எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு பாருங்க பிசுபிசுனா ஒட்டல கையில எல்லாம் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்ல வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுல salt போட்டுக்கோங்க இதுல போதும் நல்லா கலரிங்க அது நல்லா அந்த உப்பு வந்து கரையணும் ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க फ्रेंड्स அதல உங்களுக்கு எவ்வளவு கிளே வேணுமோ அவ்வளவு அளவுக்கு மைதா வந்து போட்டுக்கோங்க ஓகே இப்போ இத நம்ம வந்து கோகனட் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ண போறோம் சும்மா லைட்டா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இந்த salt water நல்லா கலந்துருக்கும்னு நினைக்கிறேன் அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இதை நல்லா இங்கே பூரி சப்பாத்திலாம் எப்படி பிசைவீங்களோ அந்த மாதிரி கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க நல்லா சாஃப்டா வரணும் இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் கோகனட் ஆயில் ஊத்தி நல்லா பிசைஞ்சுக்கோங்க அப்பதான் சாஃப்டா வரணும் இருக்கு பாருங்க இப்போ நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டுட்டு காத்தே போகிற அளவுக்கு பண்ணி வச்சுருங்க அதை ஒரு டப்பால போட்டு மூடிடுங்க 8 hours இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது 8 hours ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக வந்துச்சு இப்போ இதை நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம் நான் வந்து போஸ்டர் கலர் ப்ரௌன் வந்து எடுத்துருக்கேன் உங்ககிட்ட என்ன பெயிண்ட் இருக்கோ அதை நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இதை நல்லா நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம் ஓகே இப்போ இதை நல்லா நம்ம பெயிண்ட் பண்ணியாச்சு இப்போ இது ஒரு அதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டுங்க போட்டுட்டு அதை நல்லா ஒரு டப்பால் போட்டு மூடி அதே 8 hours ஃப்ரிட்ஜில் வச்சுங்க ஓகே இப்போ இதை 8 hours ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு இப்போ இதை திறந்து பார்க்கலாம் நம்ம ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கிளே ரெடி பாருங்க இவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய்